ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிபிசிஎல்லில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சவங்க ஸோ டிப்ளோமோ முடிச்சவங்க டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் இன்ட்ரிவ்யூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு சாலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூபாய் உங்களுக்கான ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட்லேயே முப்பத்தெட்டு மோடத்தினரமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா குரூப் ஆஃப் கம்பெனி தான் ஐஒசிஎலோட ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் கம்பெனி தான் வந்து பார்த்தோன்னா இந்த சிபிசிஎல்லேருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு உங்களுக்கு ஜாபோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும்னா சென்னையில் தான் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குனா இங்கே வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியரிங் அஸிஸ்டென்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டில் வந்து பாருங்கள் ட்ரைனிங் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனிங்கிறது வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் சப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸு அடுத்தது வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியரிங் அஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து கேட்டகரி ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்டகிரி டூனா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ட்ரெயினினு வருது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்கு ஸோ அது எல்லாமே இதில் நீங்கள் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் நான் சொன்ன பத்தில் ட்ரைனிங்கிறது வந்து பார்த்தினா வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டிங்கு கேட்டகிரி ஒன்னா ஒன் இயர் எஸ்பீரியன்ஸு கேட்டகரி டூனா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சிபிசிஎல் ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் ஜி அதை டென் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா பொஷன் கோடு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்டிங் அதாவது ட்ரைனிங் கேட்டகரி நான் சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து வந்து வந்து இருக்குது அதே ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்போ நீங்கள் ஜூனியர் இன்ஜினியரிங் அஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து கெமிக்கலோ பெட்ரோலியமோ இல்லைன்னா பெட்ரோ கெமிக்கல் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கேட்டகிரிக்குமே வந்து கேட்டகரி ஒன்றுக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டகரி டூவாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்டுக்குலாம் வந்து பாருங்க பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தால் இந்த இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரொசர்ஸ் எலிஜிபிள் அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் அஸ்டண்டில் வந்து பாருங்க மெக்கானிக்கலில் வந்து ட்ரைனிங் கேட்டகிரிக்கு வந்து ஸோ த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாருங்க எலெக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து எலெக்ட்ரிகலோ ஆனால் எலெக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இன்ட்ரமென்டேஷனுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து பார்த்துனா இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இன்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதிலையே வந்து பாருங்கள் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டெண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் ட்ரைனிங் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சப் ஆஃபீஸருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டு ப்ரொஃபிஷியன்சி ஃபிசிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபிசிக்கல்ங்கிறது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு தான் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் ரிமைனிங் இருக்க போஸ்டிங் எல்லாத்துக்கும் வந்து ஃபிசிக்கல் வந்து கிடையாது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபயர் அண்ட் சேஃப்ட்டிக்கு மட்டும் தான் வந்து வைப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் என்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டை வச்சு உங்களுக்கு என்ட்ரி வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வந்து பாருங்க அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க டூ ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் நூற்றி இருபது மார்க் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டர்னு இங்கே வந்து இருக்குது ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு டேட்டு வந்து பாருங்க டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க டென்த்து மார்ச் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணி வெயிட் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி கேஜி சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் நார்மல்ல இருக்கணும் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து எக்ஸ்பேனல வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸோ ரோப் கிளைம்பிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ இதில் வந்து பாருங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்டகரி ஒன்று அதாவது ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சாயிரரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ரூபாய் வந்து தருவாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்க அலவன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பிஎஃப்ஏ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்தினா ஒரு எழுபதாயிரம் கிட்டக்க சேலரி வந்து வரும் அதே கேட்டகிரி டூனா வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங் இதுக்கு வந்து சேலரி வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பேசிக் பே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரூபா வந்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கனா சேலரி வந்து இன்னுமே அதிகமாகவும் எழுபதாயிரத்துக்கு மேலே தான் சேலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க ட்ரைனிங் கேட்டகரி நான் சொன்ன பதிலாக ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் இதுக்கு வந்து பார்த்தினா ஸ்டைஃபன் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க ட்ரைனிங் அப்போ நாற்பத்தி நாலாயிரரூபா வந்து தருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரூபாய் இதுக்குமே பேசிக் அடிஷனலாக ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா தருவாங்க இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஒரு அறுபதாயிரம் கேட்டக்க உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி பெண்களுக்குலாம் வந்து பாருங்க ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அது ஆன்லைன் மூலியும் இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் மாதிரி ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருந்தால் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது எல்லாமே இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரிக்குலராக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா வந்து பாருங்கள் இங்கே இமெயில் ஐடியுமே இருக்குது இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிறோம் இல்லை டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்காக இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்